என்னப்பா நீங்க மட்டும் கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லையா சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா இதை தான் போட போறீங்களா இது என்ன கருப்பு கடல்ல இருக்குது இதெல்லாம் வேணாம் இது போடுங்கப்பா இது வேணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது கூட அவ்வளவா எடுக்கிற மாதிரி தெரியல இந்த அட்டைப்பட்டி இது ஒரே கலர்ல எடுக்கிற மாதிரி இருக்குது

ஆனால் என்னங்க ஃப்ளோர் பார்க்கும் போது நல்லா தான் இருந்தது ஒட்டினதுக்கப்புறம் அவ்வளவோ நல்லா இல்லையோன்னு தோணுதே சரி முதல்ல பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கர் ஓட்டுல அந்த கலருக்கும் இந்த ஃப்ளோருக்கும் நல்லா மேட்ச் ஆகும் அது அப்புறம் பாரு தனியாக பார்த்தா இப்படிதான் தெரியும் ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அட்டையாக இருக்குல்ல இரு அதையும் ஒட்டிட்டு உனக்கு காட்டுறேன் பேசிட்டே இருக்கும்போது நடுவில் எங்கே போறாரு பேசுறாரா முழுசா எப்படியோ கிச்சனை ஒழுங்காக ரெடி பண்ணால் சரிதான் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒழுங்காக பண்ணி தர மாதிரி தெரில ஆ இது என்னது தேவி நீ தான் ஃப்ளோர் பிடிக்கலன்னு சொன்னேன்ல இதை வேணால் போட்டுக்கலாமா இந்த மேட்டை இது வேணும்னா மாத்திக்கலாம் இல்லைன்னா அதுவே இருக்கட்டும் ஆ ஏழு தடவை எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பேசாமல் கடைங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பெட்ரூம் ஏதாவது பண்ணும்போது மாற்றிக்கலாம் வேணா ஆ கரெக்டாக சொன்னீங்கம்மா பெட்ரூம்க்கு வேணா மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஃப்ளோர் ஆர்டர் பண்ணுவோம் இவன் எனக்கு மேலே செலவு இழுத்து வைக்கிறதுல ஒன்றா நம்பராக இருக்கான் வாங்கிட்ட அப்பா வேலைய வேலையை பார்த்துக்கிட்டோம் சரி இந்த மேட் எடுத்து ஓரமா வச்சிடறேன் வேணுங்கிறப்ப மாத்திக்கலாம் சரியா இப்போ வாழ்த்துக்கிற ஒட்டிலாம் மீனா இங்க பாரு ரெண்டு பேருக்கு பிடிச்ச கலர் சேர்ந்துதான் இருக்குது ப்ளூ கலர் இருக்கு பிங்க் கலர் இருக்குது அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஓட்டல பிடிச்ச பிங்க் கலர் ஓட்டலான்னு சொல்லிட்டு சண்டை போடுவீங்க ஐயா ஆமா ரெண்டு கலரும் இருக்குது நல்லதா இருக்குது நடுவில் ப்ரௌனும் ஒயிட்டும் வருது ஓகே இப்போ இந்த சைடு வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்குது ஆனால் இது அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே சரி மூணு சைடு ஒட்டிட்டு பார்ப்போம் கீழெல்லாம் கரெக்டாக தானே ஒட்டியிருக்கீங்க அதே மாதிரி இந்த சைடு ஒட்டி முடிங்க அப்பா இந்த சைடு வாலி ஒட்டிருங்கப்பா ஆ ஏதோ பரவாயில்ல ஒரு சைடு நல்லா ஓட்டிருக்கீங்க ஒரு சைடு காடை மேடைன்னு ஓட்டிருக்கீங்க ஒழுங்காக ஒட்டுறதே இல்லையா பாருங்கள் வரி வரியாக தெரியுது இந்த சைடு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரே ஆளாக எல்லாம் பண்ண அப்படிதான் காசு கொடுத்து யாரையும் வேலைக்கும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் நானே பண்ண அப்படிதான் இருக்கும் சரி கிச்சன் மேடையே பாரு இவ்வளோ தூரம் போதுமா ஹைட்டு வந்து நின்று பாருங்க இல்லைனா இதுவே தான் நினைக்கிறேன் மீனாக்கண்ணங்கும் கரெக்டா இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கணும் செய்யினாலும் மேலே ஏரியா எடுக்க முடியும் சரியாக தான் இருக்குது பட்டையா தான் இருக்குது இதே வைங்க அப்போ என்னப்பா எந்த ஸ்டிக்கர் விட்டாமல் இப்படியே வைக்கீங்க இது நல்லாவே இல்லையே ப்ரௌன் கலரா இருக்குது ஆ எனக்கு எனக்குன்னா தெரியுமா தெரியாத எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய் வாய்ப்பேசிட்டு இருப்பா இதை ஓட்டுறதுக்கு ஏதாவது நானே ஓட்டிக்குவேன் இப்போ பாரு அளவா கட் பண்ணியாச்சா கட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டரா வச்சு இந்த மாதிரி மடிச்சு ஒட்டி கொடுத்துக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் சைட்ல வந்து வெயிட் தாங்குறதுக்கு ஒரு சைடா ஒன்னு கட் பண்ண பார்த்தியா அந்த அட்டை இதுக்குள்ள வச்சு ஒட்டிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா பார்க்குறதுக்கு டைல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குல்ல ஒரிஜினல் டைல்ஸ் மாதிரி டைல்ஸ் எல்லாம் வாங்கினா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி வால்ஸ்டிகரை வாங்கி ஒட்டிட்டு போயிடலாம் அதான் விலையை குறைச்சிட்டிங்களா அப்புறம் மேலே சிம்னியெல்லாம் மாட்டிடுவீங்கல்ல ஆகா இருக்கிற கஷ்டத்துல இது வேற அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்காளே இருமா சிங்க்கு உடனே மாட்டணும்னு சொன்னேன்ல சிங்க்கு தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி வளர்ச்சி எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு சிங்க்கை மாட்டி விட்ருவோண்ணே நீ கேட்ட மாதிரி சிங்க்கெல்லாம் ரெடி ஆகிரும் இன்ன கேவோம் சிம்னியெல்லாம் ஒரு ஒரு வாரம் போகுமா

தேவ் இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதுக்காக இங்கே பாரு கடப்பகெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் டைல்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்கேன்ல அது போதாதாம்மா சரி சரி அது வரைக்கும் ஏதாவது சந்தோஷம் மேலே கபோர்டெல்லாம் நல்லா வச்சு கொடுத்துருங்க கீழே வந்துட்டு நிறைய செல்ஃப் இருக்குன்னு அவ்வளோதான் சொல்லிட்டேன் மேலே கபோர்டு கீழே செல்ஃப் அதுதான் ரொம்ப மெயின் இன்னது மேலே கபோர்டா அது சரி வச்சிடலாம் வச்சிடலாம் அப்பா சைடில் சிங்க் இருக்க டேபிள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படியே ஒட்ட வச்சுருங்க ஆ அவ்வளோதான் சூப்பராக எங்கள் அப்பா ரெடி பண்ணியிருக்காங்கல்ல சிங்க் வைக்கிறதுக்கு

ஓகே இங்க பாருங்க கிச்சன் டாப் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குல டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குல இந்த சிங்க் இனிமே எல்லாம் பைப் வைக்கணும் நெக்ஸ்ட் அது கீழ பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு செல்ஃப் எல்லாம் வைக்கணும் அம்மா இங்க வந்து உள்ள வந்து பாருங்க வேற எல்லாம் ஆ வரேன் வரேன் ஆகா அப்ப பாக்கும்போது வால் ஸ்டிக்கர் நல்லா இல்லைன்னு சொன்னேங்க இதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கு பிளாக்குக்கோ அதுக்கும் நல்லா எடுத்து கொடுக்குது மேல அப்படியே வரிசை இங்கிட்டு ரெண்டு கபோர்டு அங்கிட்டு ரெண்டு கபோர்டு வச்சிருக்கீங்களா அங்க மூணு கூட வச்சா நல்லா இருக்கும் எப்படின்னு பாருங்க இது வசதியா அந்த மாதிரி வைங்க தேவி கபோர்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது கீரை செல்ஃப் வைக்கணும்னு சொன்ன இல்லை இந்த இடத்துல அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம் ஆ இங்கே வந்து ஒரு பழகை மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும்ல ஏன்னா பழகையை மறுபடியும் டைல்ஸ் ஒட்டி கொடுக்குறீங்க அதுலயும் அட தெரியாம வாய்த்தவரி பழகானு சொல்லிட்டேன் டைல்ஸ் தான் டைல்ஸ் தான் ஒட்டுறேன் ஒட்டுறேன் போதுமா